ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஃபேக்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உலகத்திலே பழமையான 5 மரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வெயிட், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும். ஆமாண்டா, பழமையான மரங்கள்னு சொல்கிறே, அதோடய வயசு எவ்வளோ இருக்கும்? ஒரு 100-200 அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, நான் சொல்ல போகிறது எல்லாமே அபவ் 1000 இயர்ஸ் தான், 1000 வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும். நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. 5th ட்ரீ பார்த்தீங்கன்னா ப்ராம்தியஸ். இந்த மரத்தோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 4900 இயர்ஸ். நான் சொல்லலை, எல்லாமே 1000 வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும். இந்த மரத்தோட ஏஜ் வந்து 4900 இயர்ஸ். இதோட ஸ்பீஷீஸ் பார்த்தீங்கன்னா கிரேட் பேசின் பிரிஸ்டல் கோன் பைன். இது ஒரு பைன் மரத்தோட ஜாதியை சேர்ந்தது. இது வீலர் பார்க், நவேடா, யூஎஸ்ஏ. சாரி, வீலர் பீக், நவேடா, யூஎஸ்ஏ. இந்த இடத்துல தாங்க இந்த மரம் இருந்தது. ஆனால் இப்போயும் இந்த மரம் இல்லை. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மரத்தை ஒரு லேண்ட்காரங்க வெட்டிட்டாங்க. 4th மரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேரும் வைக்கல. அதனோட ஸ்பீஷீஸ் பார்த்திங்கன்னா கிரேட் பேசின் பிரிஸ்டல் கோன் பைன். போன மரம் பார்த்திங்களா 5th மரம், அந்த மரத்தோட ஜாதியை சேர்ந்தது தான் இதுவும். இதோட ஏஜ் பார்த்திங்கன்னா 5071 இயர்ஸ். இது 5th மரத்தோட ரொம்ப ஜாஸ்தி தான். ஆனால் இது இன்னும் இருக்குது, உயிரோடு இது இன்னும் இருக்குது. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியோ கண்ட்ரி, கலிஃபோர்னியா, யூஎஸ்ஏல இருக்குது இது. நீங்கள் இப்போயும் இந்த இடத்துல போனீங்கன்னா இந்த மரத்தை உங்களால் பார்க்க முடியும். 3rd த்ரீ பார்த்தீங்கன்னா ஓல்ட் ஜிகோ. இதோட ஸ்பீஷீஸ் பேர் நார்வே ஸ்பர்ஸ். இதோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 9550 இயர்ஸ். இது இன்னும் உயிரோடு தாங்க இருக்குது. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் ஜாலட் மவுண்டெயின், ஸ்வீடனில் இருக்குது. இதோட ட்ரங்க்ஸ், அதாவது கிளைகள், இதோட கிளைகள் வந்து வெறும் இந்த மரத்தில் 600 இயர்ஸ் மட்டும்தான் உயிரோடு இருக்குமா. அப்புறம் இந்த கிளைகள் விழுந்து புது கிளைகள் முளைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ 2nd ட்ரீ பார்த்தீங்கன்னா ஜுருபா ஓக். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜுருபா மவுண்டெயின்ஸ், கலிஃபோர்னியா, யூஎஸ்ஏல இருக்குது. இது இன்னும் உயிரோடு தாங்க இருக்குது. இதோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 13000 இயர்ஸ். இதோட ஸ்பீஷீஸ் பார்த்தீங்கன்னா பாமஸ் ஓக். 1st ட்ரீ போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங் திங் பார்த்துட்டு வந்துடுவோம். அது என்னதுன்னா, நம்ம 3rd ட்ரீ பார்க்குறோம் பார்த்தீங்களா, அது வந்து 2008 டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இந்த 2nd ட்ரீ வந்து 2009 டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. 2008 வந்து அதுதான் வேர்ல்ட்ஸ்லேயே பெரிய மரமாக இருந்தது, வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் ட்ரீயா. அப்புறம் 2009 இந்த ஜுருபா ஓக்கை கண்டுபிடிச்ச உடனே எல்லோரும் ஜுருபா ஓக் தான் ஓல்டஸ்ட் ட்ரீன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா 13000 இயர்ஸ் இதோட ஏஜ். இதுக்கு நடுவில் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3500 இயர்ஸ் இந்த 3rd செகண்டுக்கும். ஸோ வாங்க ஃபஸ்ட்டுக்கு போகலாம். 1st ட்ரீயோட ஏஜ் யாராவது கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் யாரும் கெஸ் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் 30000, மேக்ஸிமம் போனால் 50000 இயர்ஸ் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இதோடய ஏஜ் பார்த்தீங்கன்னா 80000 இயர்ஸ். 80000 இயர்ஸ் ஆகிடுச்சிடா. இது இன்னும் உயிரோடு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இன்னும் உயிரோடு தாங்க இருக்குது. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் லேக் நேஷனல் ஃபாரஸ்ட், உத்தா, யூஎஸ்ஏ. இந்த இடத்துல தாங்க இது ஒன்று இருக்குது. நீங்கள் இப்பயும் போனால் அதை பார்க்கலாம். இதோட ஸ்பீஷீஸ் பார்த்தீங்கன்னா குவாக்கிங் ஆஸ்பென். ஆனால் மற்ற மரங்கள்லாம் ஒரு மரம்தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காலனியாகவே இருக்குது. ஜஸ்ட்டு ஒரு மரம் மட்டும் இல்லை, 80000 இயர்ஸ் எல்லாமே. இங்கே ஒரு 20-30 மரம் இருக்கும், எல்லாமே 80000 இயர்ஸ் தான். இந்த பேண்டோ மரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் குளோன்ஸ். அது என்னது ஐடென்டிக்கல் குளோன்ஸ்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் இருக்காங்களே, கண்டுபிடிக்க முடியாதுங்க. அதே மாதிரி தான் இந்த மரம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லாம் எல்லாத்துக்குமே ஒரே ஏஜ் தான், 80000 இயர்ஸ். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சது, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். வெயிட்